பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு மூணு பிரிஞ்சி இலை, அண்ணா ஏலக்காய் ஒரு 8, பட்டை 2 இன்ச்சு, இது வந்து கிராம்பு ஒரு 10, சோம்பு ஒரு ஸ்பூனு, இது வந்து கல்பாசி, கல்பாசி வந்து இப்போ ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், இதில் வந்து ஒரு 150 ml கிட்ட ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன், போதும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு 3 பிரிஞ்சி இலை, 4 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, அன்னாச்சி பூ 2, அன்னாச்சி மொக்கு 2, கல்பாசி எடுத்துக்கிறேன். இப்போ தாளிக்க போட்டலாம். இப்போ வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன் நைஸாக, இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கிட்டோம். நான் வந்து ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். வதக்கிக்கோங்க. தக்காளி இதுவே போதும், நிறைய போட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடாட்ட ஆயிரும். பிரியாணிக்கு தக்காளி கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். தக்காளி வதங்கும் போதே ஒரு 1/2 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே அடி பிடிக்கும், பார்த்து வதக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். இப்போ வதங்கிருச்சு, எல்லாம் பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழம் புளியிறோம், அதனால தயிர் இந்த அளவுக்கு போதும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல மறந்துட்டேன், தாளிக்கும் போது பச்சை மிளகாய் ஆட் பண்ணேன். ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடயே நம்ம அரைச்சி வச்ச இந்த பிரியாணி மசாலாவே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இதில் 2 குண்டா எடுத்துக்கிற அரிசி, இதில் வந்து 4 குண்டா தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் அரிசி வேகிற கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆ, போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரியாணி வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிடுங்க. பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பிரியாணி செஞ்சதை மேலே வச்சுருங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் விட்டுருங்க பிரியாணி.